பழுதான கல்லீரலை புதுப்பிக்கிறதுக்கும் ஃபேட்டி லிவர் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் மஞ்சள் காமாலை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் இந்த கீழாநெல்லி அப்படிங்கிற இந்த மூலிகை ரொம்ப அற்புதமான நல்ல மருந்து. இதை எப்படின்னா இந்த கீழாநெல்லி மூலிகை அடையாளம் மூலம் கண்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கீழாய் கீழாநெல்லி, கீழ் காய் நெல்லி, கீழ் வாய் நெல்லி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த இலைக்கு அடியில் பாருங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் மாதிரி சின்ன சின்ன நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். இதை வச்சு அடையாளம் கண்டுக்கோங்க. சாலையோரத்தில் உங்களுக்கு பூங்காக்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நம்ம வயல்வெளிகள், தரிசு நிலங்கள், சாதாரணமாக வளரக்கூடிய இந்த மூலிகை, இது அவ்வளவு அற்புதமான மூலிகை. முக்கியமாக கல்லீரல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் அரைச்சி பாருங்கள், இந்த பால் இல்லைன்னா மோரில் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஒரு மூணு நாள் இல்லைன்னா 21 நாள், பிரச்சனையை பொறுத்து 3 நாள், 7 நாள், 21 நாள் அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கல்லீரல் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம், மஞ்சள் காமாலை நோயிலேருந்து விடுபடலாம். இப்போ இதை குடிக்கும்போது நீங்கள் புளி உப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அது உங்கள் உணவில் புளி உப்பு காரம் அந்த மாதிரி குறைவாக இருந்து புளியும் உப்பையும் அறவே நிற்கணும் நல்லது தான். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும். இல்லாத பட்சத்தில், இல்லை என்னால் முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல, அது உங்களுக்கு இந்த மூலிகை நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதை காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி மூலிகைகளை சாப்பிடும்போது நீங்கள் பயப்படுவீங்க, அதாவது ஐயோ இது சாப்பிட்டா இதாகுமோ, பத்தியம் இருக்கணுமோ, இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. சாப்பிட்டு பலன் பெற்றவங்க பல பேர் இருக்காங்க, அதனால் தாராளமாக எடுக்கலாம். இருந்தாலும் ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு உங்களுக்கு பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குங்கிறது தெரியாது, நீங்களாகவே இஷ்டத்துக்கு பண்ணனாலும் பிரச்சனை தான். ஒரு பரிசோதனை பண்ணிவிட்டு உங்கள் அந்த கல்லீரல் அந்த லிவர் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ இந்த மூலிகை பொதுவாக மூலிகைகளை நீங்கள் நேரடியாக அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம அது வெளி அந்த வளரக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பலவிதமான விலங்குகள் அதை தொட்டிருக்கலாம், இல்லைன்னா இதில் பூச்சிகள் இருக்கலாம். அதனால் அதை நீங்கள் கழுவிட்டு பயன்படுத்தணும். கழுவுனா வெறுமனே இல்லாமல் நீங்கள் உப்பு தண்ணி, அதாவது கல் உப்பு சேர்த்து தண்ணியில் நல்லா போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. வாங்க இப்போ எப்படி அதை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை முழு செடியும் பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. வேறு மட்டும் இல்லைன்னா இல்லை இல்லாமல் ஏன்னா வேறு உங்களுக்கு ரொம்ப அதில் அழுக்கு இருக்குது, அதனால் தேவையில்லை. இந்த மாதிரி முழு செடி எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு, ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி அளவு போதும். சில பேர் இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க, அதாவது ஒரு அளவு மீறி உடனே சரியாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதிகப்படியாக சாப்பிட்டு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம அது தேவையில்லை, ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அளவோடு தான் நம்ம சாப்பிடணும். ஒரு அது சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லது. பாருங்க, இது கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது மாதிரி கல் உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா நீங்கள் அதை அலசிடணும், வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வெறும் தண்ணியில் அலசிட்டிங்கன்னா அது சரியாயிடும். அதாவது அந்த உப்புத்தன்மை, நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை இதில், அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இது அதில் உள்ள பூச்சிகள் இல்லைன்னா அழுக்கு, விலங்குகளோட எச்சங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மூலிகைன்றில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோடய நச்சுத்தன்மை, ஏன்னா இன்றைக்கி பூச்சிக்கொல்லி மருந்துகள் இந்த மாதிரி பலவிதமான ரசாயன உரங்கள் அதெல்லாம் தெளித்து அப்படி தான் நமக்கு பொருட்கள்லாம் கிடைக்கும், காய்கறிகள் எல்லாமே. இப்போ பாருங்கள், நம்ம உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு. நீங்கள் அப்படியே பயன்படுத்த வேண்டாம், இந்த தண்ணி அப்படியே நம்ம தேவையில்லை, நீங்கள் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு உப்பு சேர்க்காம தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், அதனால் இந்த மாதிரி நல்ல அலசி ஒரு விலைக்கு ரெண்டு விலை கூட நீங்கள் அலசி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி சார் எடுத்து குடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி முழு செடி அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக வேணால் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், ஏன்னா சில நேரத்தில் அது ஒரு அரைப்படுறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தேவையில்லை,
அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீழாநெல்லியை அரைச்சி சாறு எடுத்தாச்சு, அதை அப்படியே பயன்படுத்த வேண்டாம், வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி வைக்கோங்க. அது தேவையானதை நம்ம எல்லாம் இதெல்லாம் தேவையாதான்னு சில பேர் நினைக்கலாம். அப்போ இந்த சக்கையோடு சேர்த்து சில பேர், அதாவது பச்சையாக நீங்கள் அப்படியே சாப்பிடணும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. இந்த முழு செடியை கூட நீங்கள் சாப்பிட்லாம். சாறு எடுத்து குடிக்கும்போது இதை நம்ம உள்ளே விழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா பொதுவாக மக்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா எளிமையாக, அதாவது எந்த வித கஷ்டமும் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வழிமுறைகளை சொல்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சாறு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் இல்லைன்னா மோர் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப தேவையில்லை. இப்போ இந்த இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு முதல்ல நீங்கள் மூணு நாள், பிரச்சனையை பொறுத்து மூணு நாள், ஏழு நாள், இல்லைன்னா 21 நாள் கூட நீங்கள் குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த கல்லீரல் பிரச்சனை சரியாகும். இதை நீங்கள் பண்ணும்போது அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி உப்பு சேர்க்காமல் இருந்தீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும். இந்த கீழாநெல்லி மூலிகையோட பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, அடுத்தது மூக்கிரட்டை, இந்த மூலிகையெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடியதான். கீரை விற்கிற பாட்டிமார்கிட்ட சொன்னீங்கன்னா கிடைக்கும். அந்த மூலிகை கூட நீங்கள் ஒரு பொரியல், அதாவது இந்த கலவைக்கீரை பொரியல் செய்வாங்களா, அந்த மாதிரி அந்த நாளையும் சேர்த்து இதை கீரையும் சொல்லலாம், மூலிகை எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் பொரியல் பண்ணி ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும். அது கல்லீரல் பழுதானவங்க தான் சாப்பிடணும், மஞ்சள் காமாலை வந்திருக்கவங்க தான் சாப்பிடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, எல்லோருமே சாப்பிட்லாம். ஏன்னா இன்றைக்கி யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்க்குற வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே விஷமாகி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் தப்பு தப்பாக நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகாமல் அந்த அளவுக்கு பாதிப்படாமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஆவாரம்பூ கூட கல்லீரல் பிரச்சனைக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்படின்னா ஆவாரம்பூ டீ குடிக்கலாம் ஒரு மாலை நேரத்தில். ஏன்னா சக்கரை நோய் நோயாளிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த ஆவாரம்பூ டீ எடுத்துக்கலாம். அடுத்தது ஆவாரம்பூ சட்னி, ஆவாரம்பூ துவையல், இப்போ இந்த மாதிரி பல வழியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லது. புதினா ஜூஸ், அதாவது புதினா சாறு எடுத்து அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து தேன் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கோங்க. அதை தினமும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும். உணவு முறை, அதாவது உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம் நமக்கு. அது இல்லாமல் இல்லைன்னா நீங்கள் பலவிதமான பிரச்சனைகள் வரும். முக்கியமாக இன்றைக்கி இந்த கல்லீரல் பிரச்சனை பெருவாரியான மக்களுக்கு இருக்குது, அதை சரி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.